முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்த பின்னர் தொழில் தொடங்குவதற்காக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 60 விழுக்காடு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாட்டு முதலீடுகளை விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது மேற்கொண்ட அமெரிக்க பயணத்தின் போது வெற்று ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று ஃபோர்ட் நிறுவனம் தனது ஆலையை மீண்டும் தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவரின் கண்களுக்கு சாதனையாக தெரியவில்லையா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் அரசு பொறுப்பில் உள்ள உயரதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு குற்றம் சாட்டுவது என்பது முதல்வராக இருந்தவருக்கு அழகல்ல என அமைச்சர் TRB ராஜா விமர்சித்துள்ளார். 2021 ஆண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அரசு அமைந்த பின்னர் 10,06,709 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை 891 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா கூறியுள்ளார். இவற்றில் 535 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 234 ஒப்பந்தங்கள் மூலம் உற்பத்தி தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 301 ஒப்பந்தங்கள் மூலம் கட்டுமான பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் அரசின் தொழில்துறை சாதனைகளையும் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகளையும் குறை சொல்ல நிர்வாகத்திறனற்ற ஆட்சி நடத்திய பழனிசாமிக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என அவர் சாடியுள்ளார்.